ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல சேலஞ்ச் வீடியோ பார்த்து. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அதே 30 இட்லி சேலஞ்ச், பட் வந்துட்டு வேற ஆளுக்கு. யாருன்னா, என் வீட்டுக்காரங்களுக்கு தான் இந்த சேலஞ்ச். வந்துட்டு மதுசாக்கா தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்துட்டு மதுசாக்கா ஏன் கொடுத்தாங்கன்னா, வேற ஒரு அண்ணா, அந்த அண்ணா பேரை நான் மறந்துட்டேன். ஸோ ஏன்னா இந்த சேலஞ்ச் வந்துட்டு கொடுத்து பல மாதம் ஆகிப்போச்சு. ஒரு அண்ணா வந்துட்டு, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் அரவிந்துக்கே சேலஞ்ச் கொடுக்குறீங்க, அவங்க வீட்டுக்காரர் கொடுங்க, ஏன் அவங்க வீட்டுக்காரர் மட்டும் சும்மா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு மெயில் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட கேட்கும்போது, சரி ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால இன்றைக்கி வந்துட்டு இவங்க இந்த 30 இட்லியே சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே இப்போ போய் பார்த்துட்டு வாங்க. உளறேன் பார்த்தீங்களா, வெயில் பயங்கரமாக அடிக்கல அதனால தான். ஸோ அவங்க வந்துட்டு சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஹாய் தாம். என்ன பயங்கர ஜாலியா வந்து உட்காந்துருக்கீங்க போல. சரி, ஒரு 30 இட்லி சாப்பிட்டு பாப்போம், என்ன வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆ, சாப்பிட்ருவீங்களா? தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணுறீங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. பயங்கரமான படையலாக இருக்கு. 30 இட்லி, அப்புறமா சாம்பார், அப்புறமா சட்னி. வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ சாப்பிடுவீங்க? ஒரு 6-7 சாப்பிடுவீங்க, அவ்வளோதான் சாப்பிடுவீங்களா? இல்லை, நித்திருவேன், ஈஸியாக தான் போவோம். சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்க. 20 சாப்பிடுறோம்னு நினைக்கிறேன். 20 சாப்பிடுவீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஆ, ஸ்டார்ட். உங்க அம்மா இட்லி ஒழுங்கா சுட்டாங்களா? இட்லி சுட முடியாது தான், அவிக்கணும். என்னவோ பண்ணீங்களா ஒழுங்கா? பூ மாதிரி இருக்கு இட்லி, வாய் பாருங்க. மாவு மாதிரி தான் இருக்கு. மாவு மாதிரி இருக்கா? இருக்கும் பூ. அது ஒரு கவர் அதான் பூ. ஆ, அதை நாங்கள் பார்த்துக்கிடோம், நீங்கள் சாப்பிடுங்க. சட்னி ஊற்றலாம்? சட்னி எப்படி இருக்கு? அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியுமே நிலவரம் எப்படி ஆகும்னு. அடையா, சரி போட்டு இட்லி ஆடா இருக்கு. உங்களுக்கு இட்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். என்ன தான் ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னா எப்போ முடிப்பீங்க நீங்கள்? ஆ, கப்பு கப்புனு சாப்பிட்டா அப்புறம் போயிடுவேன். அப்படியா? ராஜ்கிரண் மாதிரி எடுக்கிறீங்க, கையை விட்டு அள்ளி. அப்படியா? நானே இன்னைக்கு தான் பாக்குறேன் நீங்க இப்படி சாப்பிடுறத. நான் எங்க வீட்டுல கரெக்டா ஒரு ஆளுக்கு இத்தனை இட்லி அவ்வளவுதான் செய்வேன், அவ்வளவு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சும்மா குண்டா நிறைய வச்சு சாப்பிடுறீங்களா தான்? அடுத்ததும் எடுத்தாச்சு. பரவாயில்ல தான், அரவிந்த விட ஃபாஸ்டா சாப்பிடுறீங்க. அரவிந்த் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தான். ஆமா, அவனுக்கு வந்துட்டு இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் பிடிக்காது. ஆமா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னையில் இருந்து இட்லிலாம் பிடிக்காம இருக்குமா? அப்படியா? அவனுக்கு வந்துட்டு மீன் குழம்பு நல்லா நான்வெஜ் தான் அவனுக்கு பிடிக்கும். என்ன அரைந்த என்கரேஜ் பண்ண வந்தாச்சா? உன்னோட பாஸ் அதை விடுறாங்கடா தான் போட்டு அடுதானா. ரோட்ல போறவங்க
கண்ணு போட்டா பாத்துடலாம்ண்ணா. திருஷ்டி வச்சுட்டு போறாங்களோ அதான் சுத்தி போட்டுலாம் தான். நீங்க சாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரியா நாய்க்கண்ணு பேய்க்கண்ணு அப்படி சொல்லி என்னத்தான் 30 இல்ல சி 60 இல்ல தா 30 தான் தா வந்துட்டே தான் இருக்கோம். அண்டே ஃபர்ஸ்ட் ஒரு நாலு சாப்பிட்டான் அப்புறம் ஒரு அஞ்சு அத்தா நான் ரெண்டாவது எண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படிதானே அரவிந்த் நினைச்சேன் நிறைய இருக்குடே. நாங்கள் வந்துட்டு வெளில போகிறதுக்காக ரெடி ஆயிருக்கோம். இப்போ அத்தா சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா இன்னைக்கு சாப்பிட்டு இங்கே உறைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கார வர ஓட்டணுமா? வயிறு தட்டுமா இல்லையா? நைட் வரைக்கும் சாப்பிட மாட்டீங்களா? அரவிந்த் அன்னைக்கு இட்லி சேலஞ்ச் முடிச்சு எனக்கு நைட் வரைக்கும் சாப்பிடவே இல்லை. ஆமாம் இப்படி ஊற விட்டு தான் அரவிந்த் மாட்டினான். மாட்ட மாட்டீங்களா? சட்னி திங்காதீங்க. அரவிந்த் அத்தா வேற லெவல்ல தானீங்க. சத்தியமா நான் யோசிக்கவே இல்ல. 10 இட்லி இருக்கு, இங்க ஒரு 5 இட்லி இருக்கு. இருடி சும்மா அப்படியே இல்ல தானீங்க சாப்பிட்டுவீங்க. ஆனா ஈஸி அத்தா இங்க இருந்து போகுது. ரெண்டு பேரும் காத்தடைச்ச டியூப் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். நானும் நல்லா பெருத்தாச்சு. எங்க அம்மா ஷாக் ஆயிரும்னு நினைக்கிறேன் அத்தான். ஐயோ 30 இட்லி சாப்பிடுற மரும உனக்கா, நம்ம இவ்வளோ நாள் 5 இட்லி கொடுத்தோம் அப்படின்னு ஸ்டாப் ஆகுதா? இல்ல அத்தா உங்களால முடியும் அத்தான். அரே இந்த ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறா. சும்மா இல்ல வந்துட. எப்படியாத்தா பழைய நினைவெல்லாம் நினைச்சு பாத்துக்கிடுங்க. பார்வி போனது பார்பியூல சாப்பிட்டதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்து அடிச்சு விடுங்க அதான். சேர்கள் கொண்டு விட்டாச்சு. கேட்டா உங்களுக்கு விதவிதமான காமெடி டான்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவோம். ஒருக்க குட்டிகார நாடிக்க சொல்லுங்க. I will try. அதா ட்ரை பண்ணட்டா? ஆமா. ஏ? நான் அடிச்சிருப்பேன். என்னது? நீங்க அடிச்சிருவீங்களா? இப்ப சாப்பிடுறத பார்த்தா இவங்க அடிப்பாங்க போல தான் தெரியுது. உங்களுக்கு இப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கதா? ரொம்ப பேட். ரொம்ப பேடா இருக்குது. உள்ள போ.
கேன்ல மெல்ல மெல்ல உள்ள அடைச்ச மாதிரி இருக்கு. இட்லி எல்லாம் அத்தான்ட்ட வந்து சிக்கி சின்ன பின்னமாகி மிச்சம் அஞ்சனம் தான் இருக்கு. 25 போட்டாச்சு. வேற லெவல் நீங்க வந்துட்டு முடிச்சிட மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா அது வந்துட்டு சான்ஸே இல்லை. செம்மையா சாப்பிடுறாங்க. இனிமே எங்க வீட்டுல டெய்லி 30 இட்லி சரியாத்தா? ரியாக்ஷன் பாருங்க, உறங்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். முடியலையா? என்ன 3 இட்லி தம்பல, 5 இருக்கா? சத்தியமா திருவே செய்யாதான், நீங்க 30 இட்லி சாப்பிட்டுருவீங்கண்ணே. சித்துக்கும் தனிஷுக்கும் சேமா வாங்கினேன். ஆனால் தனிஷ் இன்னைக்கு இல்லை, ஸோ சித்து மட்டும் போட்டிருக்கான். அப்படி தானே சித்து? ஆ ஓகே, சுட சுட வெண்ணி குடிச்சிட்டே யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 5 கேட்கலாமா அப்படின்னு. அப்படி தானே கண்ணு தெரியலையா? அஸ்வின ஒரு வாட்டி மனசுல நினைச்சிடுங்க, நம்மள வாந்தி எடுத்து வச்சிடக்கூடாது. அதெல்லாம் வரல. என்னாச்சு தான் முடியலையா? எத்தனை மிச்சம் வச்சிருக்கீங்க? 5 25 ரொம்ப பெரிய விஷயம் தான். என்னாச்சு? ஏற்கனவே கத்தாருக்கு ஆப்பிள் வயிறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆப்பிள் கொஞ்சம் பிரகடண்டா அப்படி ஆயிருச்சு. சரி, பலாப்பழமா அவ்வளவுதான் போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. எல்லாம் போச்சுட்டு வரைக்கிறேன். சரி ஓகே, இவ்வளவுதான் சேலஞ்ச். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி சேலஞ்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர காமெடியாக இருந்துச்சு. பட் அவங்களால 25 இட்லி தான் முழிக்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டா வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி இந்த இட்லி சேலஞ்ச் வந்து செம ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான விலாகில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.